ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஈழ அகதிகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தில் ஒரு 5-10 பேர் வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு மருத்துவமனையில் வந்திருக்கிறாங்க. அதில் 2 பேர் கவலை கிடந்து இருக்குது. ஒருவர் வந்து வயிற்றை வந்து நேற்று கிழிச்சிக்கிட்டு அந்த போராட்டம் பண்ணதை வலைத்தளங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ உண்மையில் அந்த இடத்துல என்ன சம்பவம், என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு சிறப்பு முகாமுக்கிலிருந்து நம்ம நேரடியாக அவர்களுடைய பேட்டி நம்ம எடுக்க இருக்கிறோம். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அதில் அந்த ஈழ அகதியாக ஒருத்தர் தங்கியிருக்கக்கூடிய தோழர் பெர்னாண்டோ அவர்களை நம்ம சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் பெர்னாண்டோ. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இப்போ நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எத்தனை காலமாக நீங்க அங்க இருக்கீங்க, எவ்வளவு பேர் வந்து தங்கியிருக்காங்க? நாங்கள் வந்து இலங்கையர்கள் மட்டுமே ஏறத்தாழ 78 பேர் வந்து நாங்கள் இங்கே அகதிகளாக தங்கியிருக்கிறோம். மன்னிக்க வேண்டும், அகதிகள் என்று சொல்வதற்கு அல்ல, இது ஒரு சிறப்பு சிறை. இது அகதிகளுக்கு என்ற பெயரிலே கொடுக்கப்படும் சிறப்பு சிறையிலே நாங்கள் 8 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் 78 பேர் தங்கியிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் சாதாரண பாஸ்போர்ட் வழக்குகள், அதாவது நுழைவு சீட்டு முடிந்தது மற்றும் நமது வாழ்வாதாரத்திற்காக இங்கே வந்து எங்களுக்கு பிழைப்பதற்கு வழியின்றி வாழ்வாதாரத்திற்காக 30 வருடங்களாக இங்கே வாழ்ந்து எங்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்கவில்லை என்று வெளிநாடு சென்றாவது எங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கோ அல்லது எங்கள் குடும்பங்களை வந்து பாதுகாப்பதற்காக நாங்கள் கடவுச்சீட்டு, அதாவது இந்திய கடவுச்சீ எடுப்பதற்கு முயற்சி செய்ததற்காக இங்கு கைதாகி கிட்டத்தட்ட 8 வருடங்களாக அடைக்கப்பட்டுள்ளோம். இதுவரையிலும் எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. சாதாரணமாக இந்திய சட்டத்தின்படி ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவர் 3 மாதங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் சார்ஜ்ஷீட் செய்ய வேண்டும். அவருக்கு சார்ஜ்ஷீட் போட்டு அவருடைய வழக்கு நீதிமன்றத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இங்கே 3 வருடங்களுக்கு மேலாக ஆகியும் இன்னும் யாருக்குமே அந்த சார்ஜ்ஷீட் நடவடிக்கை எடுக்கப்படாமல் நீதிமன்ற நடவடிக்கை எதுவுமே இன்றி எங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று கேள்விக்குறியான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களது குழந்தைகள் வந்து, எங்களது மனைவியர் வந்து, வெளியே நீங்கள் வேண்டாம், இனி எங்கள் வாழ முடியாது, நாங்கள் வறுமை கோட்டு கீழே வந்து விட்டோம் என்று சொல்லி எங்களை விட்டு செல்லும் அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இதற்கு நாங்கள் காரணம் அல்ல. கஷ்டம் என்பது ஏற்படுத்தப்பட்டால் அதற்கு ஒவ்வொரு ஆணும் காரணமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு கஷ்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டு விட்டது, நாங்களா ஏற்படுத்தி கொள்ளவில்லை இந்த கஷ்டத்தினை. சொன்னால் இது வெளியே சொல்வதற்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய மனைவியரில் சிலர் விட்டு சென்று எங்களுடைய குழந்தைகள் அனாதை விடுதியில் வசிக்கும் மிகவும் கொடு நிலையிலே தள்ளப்பட்டு விட்டோம். இந்த சாதாரண பாஸ்போர்ட்டுக்காக இங்கே எவருமே வந்து கற்பழித்து விட்டோ, இல்லாத பணத்தை வாங்கி கூலிக்காக கொலை செய்து விட்டோ, இல்லை நாடுகளுக்கு நாடுகளாக நாங்கள் போதை வசத்து கடத்தி விட்டு வந்திருக்கவில்லை. எல்லாருமே சாதாரண விசா முடிந்த வழக்குகளும், வெளிநாடு செல்வதற்காக இந்திய நுழைவு சீட்டு கடவு சீட்டு எடுத்த வழக்குகளிலுமே வந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் சட்டத்தின்படி சாதாரணமாக 6 மாதங்களும் 500 ரூபாய் தண்டப்பணமாக கட்ட வேண்டுமே தவிர அதற்கு மேற்பட்டு எந்தவித தண்டனையுமே யாருமே வழங்க முடியாது. ஆனால் இத்தனை வருடங்களாக இருக்கிறோம், இதற்கான முடிவு இதுவரை எந்த அரசும் எடுக்கவில்லை என்றுதான் எங்களுக்கு மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. சரி, இந்த 8 ஆண்டுகளாக தங்கி இருக்கீங்க, 8 ஆண்டுகளாக இதுவரைக்கும் அரசு கிட்ட நீங்க முறைப்படி கோரிக்கை வைத்திருக்கிறீர்களா? இருந்த பழைய அரசும், அதாவது இதற்கு முதல் இருந்த பழைய அரசிடம் கிட்டத்தட்ட நாங்கள் 20 முறைக்கு அதிகமாக எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் எழுத்து வடிவிலும் கொடுத்திருந்தோம், அவர்களுக்கு வாய்முறை வழியிலும் கொடுத்திருந்தோம். அதில் எந்த முடிவும் கிடைக்கவில்லை. அதற்கடுத்து உண்ணாவிரத போராட்டங்கள், காத்திருப்பு போராட்டங்கள், எங்களை உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று சொல்லி, குடும்பம் பிள்ளை இல்லாத எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு நாங்கள் போராடினோம். என்றும் எங்களுடைய பழைய அரசு எந்தவித முடிவும் எடுக்கவில்லை. யாருமே இங்கே வந்து எங்களை பார்த்ததாக கூட இல்லை. இப்பொழுது தற்காலிகமாக தற்போது வந்திருக்கும் அதிமுக அரசு தான் எங்களை கொஞ்சமாவது எங்களை பார்த்து, ஐயா ஸ்டாலின் ஐயாவுடைய நம்பிக்கையில் தான் இந்த பெரும் போராட்டத்தில் நாங்கள் உட்கார்ந்து காத்துக் கொண்டிருக்கோம், நிச்சயமாக ஈழத்தமிழராக எங்களுக்கு முடிவு கிடைக்கும் என்று சொல்லி. ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய செயல்பாடு மாறி இருக்கிறதா, இல்ல எப்படி இருக்குது? உங்களுடைய கோரிக்கைகளை வந்து அவங்க தொடர்ச்சியா உள்வாங்குறாங்களா, அரசு கிட்ட மேலிடத்துக்கு முறைப்படி கொண்டுட்டு போறாங்களா, இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கிறதா, இப்பொழுது ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிகிறதா?
நிச்சயம் என்று சொன்னால், பழைய ஆட்சியிலே அதிகாரத்தோடு வந்து எங்களை அதிகாரம் செய்யும் ஒவ்வொரு அதிகாரிகளும் இப்பொழுது எங்களுடைய கோரிக்கைகளை நின்று கேட்கும் அளவுக்கு அவர்களுடைய மாற்றம் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாது, எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் உடனடியாக மேலதிகாரிகளுக்கு தங்களால் அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் கூறும் பதில்களை திருப்பி எங்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு பழைய இருந்த அதிகாரத்தை விட இப்பொழுது இருக்கிற அதிகாரத்தில் சில சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் முழு மூச்சாக நாங்கள் காத்திருப்பது வந்து எங்களுக்கான விடுதலையை மட்டுமே. காரணம் என்னவென்று சொன்னால், இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே படித்தவர்கள் தான் நாங்கள் அதிகமாக காணப்படுகிறோம். எங்களது குடும்பங்கள் வெளியே வந்து இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு அகதி முகாம்களிலும் எங்களுடைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில இங்கே வாழ்பவர்கள் சிலவருக்கு வந்து குடும்பத்திலே இலங்கை என்பது என்னவென்று தெரியாது. இங்கேயே பிறந்தவர்கள் அவர்கள் இலங்கை எங்க இருக்கு, இலங்கையிலே என்ன நடக்கிறது, எங்கே இருக்கு, என்ன ஊர்கள் இருக்குது என்று கூட யாருக்குமே தெரியாது. அவர்கள் வந்து இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு எவ்வாறு இந்த வெளிநாட்டு சட்டம் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் மிகவும் வருத்தமானதும் கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. இப்ப கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில ஒரு மாற்றம் கண்ணுக்கு எதிராக தெரிகிறது, ஒரு மாற்றம் நல்லபடியான ஒரு அணுகுமுறை இருக்குதுன்னு சொல்றப்ப, இந்த கோரிக்கை வைக்கும் போது ஏன் திடீர்னு நீங்க வந்து இப்படி ஒரு தற்கொலை முயற்சியான போராட்டத்துல இறங்கக்கூடிய நிர்பந்தம் ஏன் வந்தது உங்களுக்கு? என்ன அழுத்தம் என்ன சொன்னால், காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த 6ஆம் மாதம் வந்து நாங்கள் 20 நாளா வெறும் காத்திருப்பு போராட்டத்திலே உட்கார்ந்திருந்தோம். காத்திருப்பு போராட்டத்தில் உட்கார்ந்த போது இங்கத்தைய திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் மறுவாழ்வு துணை ஆணையாளர் ஜசிந்தா மேம் அவங்க வந்தாங்க. உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு முடிவு கொடுப்போம் என்று சொல்லி 20 நாட்களுக்கு இடையில் உங்களுக்கு நிச்சயமான ஒரு பதில் கிடைக்கும், உங்களுக்கு விடுதலை கூறிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லி எங்களுக்கு பெரிய ஒரு உறுதி நம்பிக்கையுமே கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அது முடிந்து 2 மாதங்களுக்கு அதிகமாக நாங்கள் காத்திருந்து மிகவும் ஏமாறப்பட்ட நிலையிலே, வேதனைக்குரிய நிலையிலே தான் இந்த முடிவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஏனென்று சொன்னால், சில நாட்களுக்கு முன்பாக எங்களோடு இருக்கும் ஒரு சகோதரருடைய மனை எங்களுக்கு தொலைபேசி மூலம் அழைத்து, எங்களுக்கு இனி வாழ்வதற்கு வழி இல்லை, நாங்கள் குழந்தைகளோட வந்து இறந்து போறோம் என்று சொல்லி முடிவு பண்ணி தூக்க மாத்திரைகளையும் நஞ்சையும் எடுத்து கையில வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எப்படியாக என்னவாக இருந்தும் ஒரு தந்தையுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி இன்னொரு தந்தை எனக்கு புரிகிறது. அதே போலத்தான் இங்கிருப்பவர்கள் ரொம்ப மனவேதனையோடு அழுத்தத்தோடு ரொம்ப கஷ்டப்படுத்தான் அந்த மனைவியருடைய கணவர் இங்கே இருக்கிறவரை எங்கள் சகோதரரை வந்து நாங்கள் காப்பாத்தினோம். அதுக்கு பிறகுதான் யோசிச்சோம், இதுக்கு பிறகு எங்களுக்கு முடிவு கிடைக்காது, இத்தனை நாட்களாக ஏமாத்தப்பட்டு இப்போ புதுசா வந்த இவங்களும் எங்களை ஏமாத்தும் போது இனி என்னதுக்கு தான் வாழ்றதுக்கு. ஏன்னு சொன்னா, உலகத்திலே வந்து இலங்கை தமிழர்களை தான் கேட்பதற்கு யாருமே இல்லை என்று தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எங்களுடைய அரசாங்கம் கேட்காது, வெளிநாடுகளும் எங்களுக்கு பதில் சொல்லாது, இங்க இருக்க யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க எங்களை. யாருமே கேட்க நாதியற்ற ஒரு இனம் என்று சொன்னா தமிழ் இனம் என்றதுக்காகத்தான் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நாங்க சொன்ன, இதுக்கு போற வாழ்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லித்தான் இந்த இறந்து போவோம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தினாங்க. அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு அதன் மூலம் அரசு மருத்துவமனையில இருந்து இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப 2 பேர் வந்து கவலைக்கிடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையில இப்ப அங்க என்ன நிலையில இருக்குது? அந்த வயிற்றுல வந்து ஒருத்தர் வந்து கீரி அறுத்துக்கிட்டார், அவருடைய நிலை என்னவாக இருக்கிறது? அதிகாரிகள் உங்களிடம் வந்து என்ன பேசினாங்க? உண்மை நிலைன்னு சொன்னா சார், உண்மையாவே 20க்கும் மேற்பட்டவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க. 10 வேளை 20க்கும் மேற்பட்டவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டு அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, இது முடிவு, அதாவது இதுக்கு அப்புறம் வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று அந்த தூக்க மாத்திரையே சாப்பிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில நம்ம இனி என்னத்துக்கு இல்ல, அதாவது ஒரு மனுஷன் வாழ்வது வந்து தன்னுடைய குடும்பமும் குழந்தையும் வாழ்றதுக்காக தான் வாழ்றது. நம்ம குடும்பமும் குழந்தையும் வெளியே சாப்பாடு இல்லாம பிச்சை எடுக்கும் போது என்னத்திற்காக நம்ம வாழ வேண்டும்ன்ற அந்த மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதாவது சிலருடைய மனைவியர் வந்து விட்டு போய் குழந்தைகள் வந்து அனாத விடுதியில வசிக்கிற அந்த ரொம்ப ரொம்ப கொடூரமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுபவப்பட்ட நாங்க வந்து உண்மையாவே மனவருந்தி சொல்றேன் சார். அதோட வயித்த கிழித்தவர் வந்து 2 குழந்தைகளோட வெளியே இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் இந்தியாவுக்கு வந்து 8-9 வருடங்களாக சிறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறார். அவருடைய குடும்பம் வந்து மிகவும் மிக மிக ரொம்ப கடுமையான சூழ்நிலையிலையும் வறுமையான சூழ்நிலையும் வெளியே இருக்கு. அவருடைய கடைசி முடிவாதான், இதுக்கு பிறகு நான் வாழ்ந்து என்ன செய் என்ற அந்த கேள்விக்குறி. அதாவது இதுக்கு பிறகு விடுதலை தரமாட்டாங்க, இப்படியே சொல்லி சொல்லி நம்மளை ஏமாந்து போறாங்க. ஏன்னு சொன்னா, இலங்கை தமிழ் கேட்கறதுக்கோ நம்மளுக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை.
இனி வாழ்ந்துதான் என்ன செய்யற, நம்ம செத்து போயாவது இந்த மிச்சம் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும் நோக்கத்துக்காகத்தான் சார் தன்னோட வயிற்ற கழிச்சு குடல் வெளியிற வழிய வந்து தொங்குற அளவுக்கு வயிற்ற கழிச்சுட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரில இருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு சார். எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவர் வயிற்ற கழிக்கும் போது நாங்களும் எங்களே ஏதாவது செய்து கொண்டு உயிரை மாச்சு கொள்வோமான்னு சொல்லி அப்படியே ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு அண்டைய நாள் இருந்துச்சு சார் எங்களுக்கு. இப்ப அந்த ரெண்டு பேரும் வந்து கவலைக்கிடமா இருக்கிறத சொல்றாங்க. முகுந்தன் இன்னொருத்தர் வந்துட்டு, அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி இருக்குது, இப்ப என்ன மாதிரி இருக்குது உடல்நிலை? அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 10 நாட்களாக வந்து எந்த உணவுமே எடுத்துக்கொள்ளல. இது நிருபர் என்பவர் வந்து இது முதலாவது போராட்டம் அல்ல, இது அவர் உணவு எடுக்காமல் உண்ணாவிரதம் இருக்கும் 4வது 5வது போராட்டமாக இது இருக்குது. 4 5 போராட்டத்தையும் ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் வருவதும் தங்களுடைய ப்ரொமிஸ் சொல்றது, நாங்க வந்து உங்களுக்கு இதை கட்டாயம் செய்து தருவோம், சார்ஜிட் போடுவோம், சீக்கிரமா அனுப்பி வைப்போம்னு சொல்லி. சாதாரணமாக அதாவது இவர் வந்து வெளிநாட்டுக்கு செல்வதற்காக கடவுச்சீட்டு எடுப்பதற்கு முயன்றிருக்கார், இந்திய கடவுச்சீட்டு எடுப்பதற்கு முயன்றதற்காக 2 வருடங்களாக எந்தவித நீதிமன்ற நடவடிக்கையும் எடுக்காமல், நீதிமன்றத்தை கூட்டி போகாம எந்தவித நடவடிக்கையும் எத்தனை நாளைக்கு சார் ஒருவருடைய ஒரு மனிதர் மனிதர் வந்து எத்தனை நாளைக்கு பொறுமையாக வாழ முடியும்? அதோட அவருக்கு அப்பா இல்லாதவர், அம்மா மட்டும்தான் கஷ்டப்பட்டு அவரை வளர்த்தெடுத்திருக்காங்க. அவர் இருந்து இருந்து 4 5 முறையாக இருந்து முடியாமல் தான் 5வது முறையாக இந்த தரம் இருந்தவர் சொன்னார், நான் இறந்து போனாலும் பரவாயில்ல சொல்லி கடைசி முடிவு வரைந்து இன்றைக்கு அவருடைய பல்ஸ் வந்து 40 குறைஞ்சு கொண்டு போனச்சு. ஒரு நாங்க எங்களுடைய சகோதரர் ஒருத்தர் இழந்துடக்கூடாது, எங்களோட உறவு ஒருத்தர் இழந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அவர் இன்றைக்கு நாங்க கஷ்டப்பட்டு கெஞ்சி அழுதுதான் அவர் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றி அனுப்பியிருக்கோம். இன்னும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, அவர் சுயநிலை இன்னும் வரவில்லை, அவர் இன்னும் கண்ணை மூடி மயக்க நிலையிலேயே காணப்படுற என்னதான் சொல்லக்கூடிய வேதனையான விஷயமா இருக்கு. இங்க இப்ப இந்த அதிகாரிகள் வந்து தான் காரணம், அதிகாரிகள் வந்துட்டு சில பேர் வந்து மாறல, எங்களுடைய கோரிக்கைகளை முறைப்படி அரசு கிட்ட கொண்டுட்டு போகல அப்படின்ற ஒரு இதுவும் நீங்க பேசுறதுல இருந்து வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த திமுக அரசு வந்த பிறகு அரசுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலும் கூட அதிகாரிகள் வந்து அதை இடையிடா வந்து சில விஷயங்களை குழப்படி பண்ற மாதிரிதான் நீங்க சொல்றது வந்து புரிஞ்சுக்கலாம். அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கைகள் வந்து வைக்கிறீங்க, தெளிவா அதை சொல்லுங்க. அரசு கொடுக்கப்படும் 2 2 கோரிக்கைகள், ஒன்று வந்து எங்களை அதாவது இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே அதிககதி முகாம்கள் பதியிருப்பவர்களை வந்து வெளியே இருந்து வழக்கு நடத்தும் முதலாவது கோரிக்கை. மற்ற 2வது கோரிக்கை வந்து நாட்டுக்கு செல்ல விரும்பவர்களை வந்து அவருடைய நீதிமன்ற நடவடிக்கையை கொண்டு போய் அவங்களுடைய வழக்குகளை தள்ளு செய்து நாட்டுக்கு செல்ல அனுப்பணும். இது ரெண்டும் தான் சார் கோரிக்கை, வேற எதுவுமே இல்லை. நாங்க வந்து இங்க வந்து வேற எதுவுமே பெருசா செய்யவே இல்லை. வழக்கிலே சம்பந்தப்படாதவர்கள் நீங்க, உங்கள் மீது எந்த விதமான வழக்கும் இல்லை. இது வந்து சாதாரணமா வந்து விசாரிச்சு தண்டனைனா ஒரு சிறு தொகை, ஒரு 6 மாத சிறை தண்டனை தான் கிடைச்சிருக்க சட்டப்படி நடவடிக்கை. எவ்வளவு ஆமா சார், சட்டப்படி நடவடிக்கைனா 6 மாத தண்டனையும் 3 500 ரூபாய் உரிய தண்டப்பணமும் தான் செய்ய செய்ய செலுத்த வேண்டிய ஒரு வழக்கை வந்து கிட்டத்தட்ட வருடக்கணக்குகளாக வச்சு இழுத்தடிச்சிருக்காங்க சார். இந்த கழிக்கப்படும் ஒவ்வொரு நாட்களையும் யாராலையுமே திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி யாருக்குமே புரியமான, இந்த கடவுளை தவிர யாராலும் எங்களுக்கு எடுக்கிற ஒவ்வொரு நாட்களையும் திருப்பி கொடுக்க முடியாது. எங்களுடைய குழந்தைகள் வளர்ற இந்த ஒவ்வொரு நிமிஷமும் மலலை செல்வதுல அவங்க சிரிக்கிறதையும் அவங்க தவழ்றதோ நடக்க பழகிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியாத அந்த வேல ஒவ்வொரு தந்தையுமோ நாங்க இங்க அலறி அழுது கொண்டிருக்கிறோம் சார். இப்ப அகதிகள் முகாம்ல வந்து இது உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் மறுக்கப்படுகிறதா, உங்களுடைய உறவினர்கள் வந்து சந்திக்கிறது, குடும்பத்தார் வந்து சந்திக்கிறது, இப்படியான விஷயங்கள்லாம் மறுக்கப்படுகிறது சார். அது மட்டும் அதாவது முதலாவது எங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் மட்டும் வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி தான் இங்க எங்களுக்கு பெர்மிஷன் தந்திருக்காங்க. ஆனால் முதல் காலங்கள் அதாவது கிட்டத்தட்ட 1919 2019க்கு முற்பட்ட காலங்கள்ல யாருமே வந்து சந்திக்கல, எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய வக்கீல் அவங்க எல்லாமே வந்து சந்திக்கல. ஆனா எங்க இந்த முறை வக்கீல கூட உள்ள விட மாட்டாங்க, மெயின் கேட்ல வச்சு அவங்களை தொலைபேசி மூலம் தான் பேச முடியும். எங்களுடைய இரத்த உறவுகள் அதாவது தாய் தந்தை சகோதரர்கள் மட்டுமே உள்ள வந்து சந்திக்கக்கூடியதா இருக்கு. நாங்க ஒரு பொருள் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளா இருந்தா கூட அதை அவங்க திறந்து பார்த்து அதை சரியான அணுகுமுறையில டெஸ்ட் பண்ணி தான் எங்களுக்கு உள்ளதா சாப்பிடுறதுக்கு. நாங்களா விரும்பி எதுவுமே சாப்பிட முடியல, ஒரு சாக்லேட் பாக்கெட்டோ இல்லாட்டி ஒரு கீப்ஸ் போட்டில் வந்தா கூட அதை திறந்து பார்த்து இல்லாட்டி தண்ணி போட்டில் வந்தா அதை திறந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புறாங்களே தவிர, நாங்களா விரும்பி ஏதோ ஒரு ஒரு அடிமைகளை வச்சு எப்படி உணவு கொடுப்பாங்களோ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றது மிக மிக வேதனையா இருக்கு சார். இப்ப வந்து நீங்க அரசு கிட்ட வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை பத்தி சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குதுன்றதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. கொரோனா பெருந்தொற்று இதுல வந்துட்டு ஒரு மோசமான நிலை இப்ப எல்லா சூழ்நிலையும் மாறி இருக்கிறது. சிறைச்சாலையில் கைதிகளை சந்திப்பது கூட வந்துட்டு சுத்தமாக துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நிலையில தான் உங்களுக்கு சிறப்பு முகாம்ன்றது இருக்குது.
இப்ப சிறப்பு முகாம்ல அடிப்படை வசதிகள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியா செய்து கொடுத்துருக்காங்க? இதுவரைக்குமாக நிலையெல்லாம் எப்படி இருக்கு? அடிப்படை வசதிகள்னு சொன்னா சார், நாங்களும் வந்து இங்க இருக்கும் 80 பேர்ல 60 பேர் வந்து கொரோனா தொற்றுக்கு உள்ளாக இருந்தோம். இப்போ சாதாரண பொருள்ல இவங்க வந்து முறையா அணுகு முறையான அணுகுமுறையில வந்து டெஸ்ட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. ஆனா அப்படி சரியா செய்திருந்தாங்கன்னு சொன்னா, சரியா அப்படி அவங்களுக்கு தங்களுடைய டியூட்டியா கரெக்டா செய்யணும்னு சொன்னா, எங்களுக்கு கொரோனா டெஸ்ட்ன்றது கொரோனா வந்து வந்திருக்கா சார் உள்ள? இத்தனை அடுக்குமாடி பாதுகாப்புகள், மின்வேலிகளை போட்டு அங்க டவர்களை போட்டு இத்தனைய காவலர்களை வச்சிருந்து எங்களுக்கு கொரோனா வந்திருக்குன்னு சொன்னா, எங்களுக்கு அலட்சியத்தன்மை தான் முதலாவது காரணம். அந்த அலட்சியத்தன்மை இல்லா இருந்தா இந்த 60 பேர் பாதிக்கப்பட்டு, அந்த 60 பேரும் கூட சார் நாங்களா கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதை தவிர இவங்களை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதோட எங்களை இருந்தவர்ல ஒருத்தர் வந்து 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டிருந்தாரு. பாதிக்கப்பட்டிருந்து கடந்த 6ஆம் மாதம் வந்து அவர் திருச்சி வைத்தியசாலையில வைத்து இறந்து போனாரு. அது சம்பந்தமான எந்த தகவலோ, அது சம்பந்தமான எந்த நியூஸுமே வெளியே வரல. அவர் ஒரு 60 70 செத்துன்னு சொல்லி தூக்கி போட்டாங்களே தவிர, அவர் ஒரு உயிரா கூட யாருமே இங்க மதிக்கல சார். எங்களோட ஒன்றா இருந்து போராட்டத்துல இருந்து இறந்து போனார் சார் அவர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து வழக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட தன்னுடைய வழக்கு முடிஞ்சு 6 மாதங்களாக இங்க இருந்தவர். ஏன் சார், வழக்கு முடிஞ்சு நாங்கள் 45 நாள் பெயில சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே நாள்ல 3-2 ஆர்டர் எடுத்து எங்களை உள்ள கொண்டு வரவங்களுக்கு, வழக்கு முடிஞ்ச அதே ஒரு நாள்ல பாஸ்போர்ட் வண்டே பாஸ்போர்ட் எடுத்து எங்களை நாட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது சார். எங்களுக்கும் குடும்பங்களோட வாழ வேணும்னு அந்த ஆசை இல்லையா சார்? எல்லாருக்கும் இருக்கிற அதே சதையும் அதே ரத்தமும் அதே உணர்வும் தான் சார் எங்களுக்கு இருக்கு. நாங்க வந்து வெறுமனே ஒரு ரோபோட் இல்லை, நாங்கள் இயந்திரங்களால ஆனவங்க. எங்களுக்கு மனசு வலி, வேதனை, குழந்தைகள், பிள்ளைகள் எல்லா விஷயங்களும் இருக்கு சார். சில நேரங்களில் யோசிக்கும் போது இந்த தற்கொலை முயற்சி ஏனி வாழணும்னு சொல்லி இந்த தூக்கு போடுறதோ எல்லாத்துக்குமே இந்த அரசாங்கம் தான் சார் எங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குது. இப்ப ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது உறவுகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிறப்புகளை விட்டு எந்த விதமான விசாரணையும் இல்லாம, இது ஒரு தண்டனை வழக்குன்னு கூட இல்லை எதுவுமே, ஒரு முறையற்ற முறையில வந்து 8 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில மனிதாபிமானமாக இந்த அரசு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க, கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்ப இறுதியாக? அதாவது சார், நாங்கள் இப்ப இந்த முறை இருந்த இந்த கடைசி முயற்சி, அதாவது ஒன்று விடுதலை ஆக வேண்டும், இல்லாட்டி இறந்து போக வேண்டும். அதாவது எங்களுடைய இறப்பு வந்து மற்றவருக்கு வந்து ஒரு எழுச்சியாகவும் ஒரு விழுச்சியா இருக்கும்னு சொல்லிதான் நாங்கள் நினைச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நாங்க விடுதலை கிடைக்கும் கிடைக்கும்னு காத்திருந்து காத்திருந்து இந்த தொலைபேசியும் இந்த அறைகளுக்குள்ளேயும் நாங்க உள்ள இருந்து அழறது வந்து வெளியே யாருக்குமே தெரியாது. வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு எங்களுடைய குழந்தைகளையும் பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவியரை நினைச்சு நாங்க உள்ள அழுந்து அழுது கொண்டிருக்க அந்த நிமிஷங்களை யாராலையும் மறக்கவும் முடியாது, யாராலையும் மன்னிக்கவும் முடியாது சார். அவ்வளவு வேதனையில இருக்கிறோம். 3 நாட்களுக்கு முதல் என்னுடைய இருக்கிறவருடைய ஒரு குழந்தை ஏணியில இருந்து விழுந்து அவங்க லங்ஸ்ல அடிபட்டு அந்த பிள்ளைக்கு டியூப் மாட்டி அற உயிரா வச்சிருந்தாங்க. ஒருவேளை அந்த பிள்ளையர உயிருக்கு எதுவும் நடந்திருந்தா யார் சார் பொறுப்படுப்பாங்க? ஒரு எங்களை அடைச்சி வரைக்கும் இந்த அதிகாரி யாராவது ஒருத்தர் பொறுப்படுத்த சொல்லுவாங்களா? இந்த உறப்புக்கு இறப்புக்கு நான் தான் காரணம் என்று சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் பெற்ற அப்பாவுக்கு தான் தெரியும், ஒரு பெண் பிள்ளையும் பெற்ற அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த வரியும் பலியும் பிள்ளையும். ஏன்னா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு சார், நான் தெளிவாவே சொன்னேன். அப்படியே பெண் குழந்தைக்கு ஏதாவது நடந்தா இந்த இதுலயே இந்த நிமிஷத்துலயே நான் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம்னா அந்த நிமிஷத்துலயே நான் ரெண்ட உயிரை மாச்சி கூட நான் செத்து போவேன் இதுல. ஏன்னா நான் இறந்து போயாவது இங்க இருக்க 78 பேரும் வெளியே போய் வாழணும் சார். வாழ்க்கை வந்து கடவுள் ஒருவர் தான் கொடுப்பாரு. இதுக்கு பிறகு நமக்கு 2வது ஜென்மம் 3வது ஜென்மம்னு சொல்லி கதைகள் தான் இருக்கே தவிர யாராலையுமே ப்ரூவ் பண்ணப்படல. வாழ போற இந்த 50 வருஷமாவது நாங்க குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகத்தான் சார் ஆசைப்படுறோம். எங்களுடைய வாழ்க்கை உலகத்துல எவ்வளவு பிச்சைகள் கேட்கறாங்க, நாங்க எங்களோட வாழ்க்கையை தான் சார் பிச்சை போட சொல்லி கேட்கறோம். இதை விட என்ன சார், இதை விட கேவலமா நாங்களை எதுவுமே கேட்க முடியாது. கையேந்தி கேட்டு நிக்கிற எங்களுக்கு எங்களை இந்திய அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம், சிஎம் அவர்கள் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை பிச்சை போடுங்க, நாங்க வேற எதுவும் கேட்கல. உங்களுடைய சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எங்களுடைய தண்டனை காலம் இங்கே 1 வருஷத்துக்கு மேலாக 2 வருஷத்துக்கு மேலாக 8 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறோம். அந்த காலங்களை கழிச்சு எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு பிச்சை போட்டு கொடுங்க. அப்படியாவது நான் எங்க குடும்ப குட்டியோட போய் சேர்ந்து வாழத்தான் சார் ஆசைப்படுறோம். நாங்க வேற எதுவும் எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுங்களோ இல்லாட்டி பணம் கொடுங்களோ எதுவுமே கேட்கல. எங்களை விடுதலை செய்து விடுறதே எங்களுக்கு கொடுக்குற பெரிய ஒரு வரமா இருக்கு சார். இப்ப இது வரைக்கும் நீங்க பாக்குறப்ப ஒரு 80 70 பேருக்கு மேல வந்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க. குடும்பமாக இருக்கிறீங்களா? தனித்தனியா தான் வெறும் ஆண்கள் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்களா, இல்ல பெண்களுக்கும் தனியா அந்த மாதிரி இருக்குங்களா அந்த இடத்துல? ஆண்கள், நாங்கள் ஆண்கள் 78 பேர் 80 பேர் இருக்கிறோம் சார் தனியா. அங்கால பக்கத்துல வந்து பெண்களுக்குரிய சிறை என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து 3 பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு இலங்கையை சேர்ந்த 2 இருவரும், மத நைஜீரியா சேர்ந்த ஒரு பெண், 3 பேர் இருக்கிறாங்க.
அவங்க தனிமையாக நாங்க தனிமையா இருக்கிறோம், இங்க குடும்பங்களாம் யாரும் இல்ல சொன்ன. அதாவது இங்க இருக்கிறவங்க குடும்பங்கள் வந்து இந்த கொரோனா காலம் இல்லாடி வந்துட்டு பாத்துட்டு போக விடுவாங்களே தவிர, காலையில 9 மணிக்கு வந்தா பின்னர 3 மணி 2 மணிக்கு அனுப்பிடுவாங்க, இல்லாடி அப்படி அனுப்பாவிட்டால் அடுத்த நாளைக்கு பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சிறையிலையும் விட ரொம்ப மோசமா இருக்கு சார். சிறையில கூட மனு கொடுத்து பார்த்து நம்ம சந்திச்சு பேசிட்டு போகலாம், ஆனா இது அதை விட ரொம்ப 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 கவலைக்குரிய விஷயமா இருக்கு சார். இதுவரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது உங்களை வந்து சந்திச்சிருக்காங்களா? இத்தனை ஆண்டு காலத்துல உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது கேட்டிருக்காங்களா? நீங்க ஏதாவது முறையிட்டு இருக்கீங்களா? இங்க வாரவங்களை சார் கேட்டுக்கு உள்ள யாரையுமே விட மாட்டாங்க, எங்களுடைய வக்கீல்களை கூட விட மாட்டாங்க. ரத்த உறவுகளை தவிர யாரு ஒரு நண்பர் கூட உள்ள வர முடியாது, அரசியல் கட்சியோ அதிகாரிகளோ மற்றது வேற எந்த வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ உள்ள வரவே முடியாது. இங்க வரக்கூடியவர்கள் எங்களுடைய ரத்த உறவுகள் மட்டும்தான். என்ன உள்ள வந்தா எங்க இந்த எங்களுடைய நிலைமைகள் வந்து உங்களுக்கு தெளிவா இருந்தா நான் வீடியோல காட்டுறேன், வீடியோக்குள்ள தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மின்சார வேலிகளும் கம்பிகளும் போட்டு எங்களை அடைச்சி உள்ள வச்சிருக்காங்க. நாங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து குண்டு வைக்கிறதுக்கோ இல்லாட்டி தீவிரவாதத்துக்கோ வரல சார். இங்க என்னுடைய மனைவி பிள்ளைகள் இங்க இருந்தாங்க, அவங்களை கூட்டி போறதுக்காக தான் சார் வந்தேன். அதுவும் இது ஒரு கர்நாடகாவோ ராஜஸ்தானோ இருந்து நாங்க இப்படி எங்களை கொடுமைப்படுத்தினா கவலைப்பட மாட்டோம். ஏன்னு சொன்னா அது நம்மளோட சகோதரன் இல்ல, இது சொந்த சகோதரனை அடிக்கும் போது மனசுக்குள்ள அவ்வளவு வேதனையா வலிக்குது சார். ஒரே மொழி பேசு, ஒரே இனக்கார அடிக்கும் போது சார், ஒரே அன் தம்பி அண்ணன் அடிக்கும் போது இருக்கிற வலி வந்தமா இருக்கும் போது அடிக்கும் போது வராது சார். நம்மளுக்கு அப்படியா தான் சார் எங்களுக்கு வழியா இருக்கு இப்ப. நல்லது. இறுதியாக உங்களுடைய இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புறேன். மதிப்புக்குரிய சிஎம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு பிச்சை போடுங்க, நாங்க வேற எதுவுமே கேட்கல. நீங்க கொடுக்குற இந்த 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 ஒரே ஒரு விடுதலை இந்த உலகத்துல இருக்க எல்லா தமிழருக்கும் உங்களுக்கு மேல இருக்க மதிப்புக்கு 1000 1000 மடங்கு மதிப்பு கொடுக்கும். ஏன்னு சொன்னா நாங்க 78 சாதாரண மக்களை பார்க்க வேணாம், நாங்க எங்க 78 குடும்பங்களா இருக்கோம் சார். இங்க எங்களை நம்பி 78 குடும்பங்கள் சாப்பாடு இல்லாம உணவு இல்லாம குடும்பங்கள் சீர்குலைஞ்சு வழி இருக்கு சார். எங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை பிச்சை போடுங்க. இங்க அகதிகளா அகதி முகாமில் இருக்கிறவங்களை அங்க வழியா இருந்து அவங்களுடைய வழக்குகள் நடத்த விடுங்க சார். நாட்டுக்கு அனுப்ப விரும்பினாங்களே அனுப்புங்க சார். அதுவே நீங்க செய்யற பெரிய உதவியா இருக்கும் சார். லைஃப்ல நாங்க மறக்க முடியாத ஒரே ஆள்னா நீங்க மட்டும்தான் சார் இருப்பீங்க எப்பவுமே. எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை பிச்சை போட்டு தயவு செய்து எங்களை பொதுமன்னிப்பு கொடுத்து விடுதலை கொடுத்து அனுப்பி விடுங்க சார் எங்களை. ரொம்ப நல்லது பெர்னாண்டோ. உங்களுடைய இந்த கோரிக்கைகள் வலைதளங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு எட்டும் என்ற அந்த நம்பிக்கையை இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வெளியில் சுதந்திர மனிதனாக சந்திக்கவே விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி.